இன்று தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். காவிரி விவகாரத்தில் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். லடாக், கார்கில், தன்னாட்சி மலை மேம்பாட்டு கவுன்சில் தேர்தலில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி. மொத்தமுள்ள 26 இடங்களில் 22 கைப்பற்றி அபாரம். இந்தியா கூட்டணியின் அபார வெற்றியை கொண்டாடி தீர்த்த தொண்டர்கள். வெற்றி பெற்ற வேட்பாளர்களை தோளில் தூக்கி மகிழ்ச்சி ஆரவாரம். குளித்தலை அருகே தார் சாலை தரமாக போடப்பட்டிருப்பதை ஆய்வுக்கு பிறகு உறுதி செய்த ஆட்சியர். தவறான தகவல் பரப்பிய 6 பேர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. சாதி அடையாளங்களை தாமாக முன்வந்து அழிக்கும் தூத்துக்குடி மக்கள். மாற்றத்தை தேடி திட்டத்தின் மூலம் பொலிவுறும் கிராமங்கள். மணப்பாறை சுற்றுவட்டாரங்களில் சம்பா சாகுபடி பணிகள் தீவிரம். ஆட்கள் பற்றாக்குறையால் நெல் நடவு பணிகளில் வடமாநில தொழிலாளர்கள். கோத்தகிரியில் கடை வீதிக்குள் புகுந்த கரடியால் பொதுமக்கள் பீதி. பைக்கில் வந்த நபர் நூலிழையில் தப்பிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. உத்தரப்பிரதேசத்தில் 91வது விமானப்படை தினம் கோலாகல கொண்டாட்டம். முதல் முறையாக அணிவகுப்பை வழி நடத்திய பெண் அதிகாரி. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாடு ஆபத்தில் சிக்கிவிடும். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரிக்கை. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் தொடங்கிய இந்தியா 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.